Hi students, நாம் இந்த வீடியோல் cubeடு full concept பத்தி பார்க்கப் போரும் cube நாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த dice தான் dice உள்ளையடும் போது அந்த பார்த்திருப்பீங்க cube shapeல இருக்கும் இந்த மதிரி எல்லா sideலேமே ஒரு number போட்டிருப்பாங்க 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ன so இது எப்படி open பண்ணி பார்த்தும் அப்படின்னா நமக்கு இந்த shape கடிக்கிது So, எதுக்காக இது வந்து பண்றேன் அப்படினா இதுல இருந்து நமக்கு என்ன क्वेश्चन கேட்க போறாங்க அப்படினா கண்டிப்பா இதோட ஆப்போசிட் சைடு தான் கேட்பாங்க. இப்ப இந்த 2 ஓட ஆப்போசிட் சைடு என்ன? இத வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 க்கு ஆப்போசிட் சைடுல என்ன வரும்? 3 க்கு ஆப்போசிட் சைடுல என்ன வரும்? அதுதான் क्वेश्चन கேட்பாங்க. சோ நாம இத மைண்ட்லயே ஃபோல்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது விட நமக்கு ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதல பேசிக்கா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா பக்கத்துல வர்ற நம்பர் ஆப்போசிட் சைடுக்கு போகாது ஒரு இத ஃபோல்ட் பண்ணும்போது 1 க்கு பக்கத்துல வர்றது அதோட அடுத்து உள்ள பக்கமா தான் வருமே தவிர அது எதிர் பக்கமா வரதுக்கு சான்ஸே இல்ல அப்போ இந்த 1 ஓட எதிர் பக்கத்துல யார் வருவா அப்படினா கண்டிப்பா இந்த 3 தான் வரும் ஒரு நம்பர் விட்டு தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நெட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனை செலக்ட் பண்ணுங்க அதல ஃபர்ஸ்ட் நம்பரோட எதிர் பக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அடுத்த நம்பரை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பர் அதாவது 1 ம் 3 ம் கண்டிப்பா எதிர் எதிரில வரும் Next up, இந்த 2 கேதரில் யார் வருவானா, கண்டிப்பா இந்த 2 கேதரில் இந்த 5 தான் வரும் Next, ஒரு நம்பர் விட்டுட்டு next நம்பர் select பண்ணும் So, 2 pair, மொத்தம் 6 phase தான் இருக்கல, 2 pair நம்ம select பண்ணும் மிச்சம் pair இல்லாத நம்பர்னு பத்தா, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, அது 2 தான் எதிர் பக்கங்களா இருக்க முடியும் 4 உம் இந்த 6 உம் இது மட்டும் எதிர் உள்ள பக்கங்கள் அவ்வளவுதான் So, 1 ஓட எதிர் பக்கம் வந்து 3 2 ஓட எதிர் பக்கம் என்ன அப்படினா 5 அப்ப 4 ஓட எதிர் பக்கம் என்ன அப்படினா 6 அவ்வளவுதான் இதோட ஆன்சர் இப்போ இங்க பாருங்க இங்க இந்த இந்த நெட்ல வந்து பார்த்தேனே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் தெரியுது ஒன்னு ஏபிசி இன்னொன்னு வந்து டிஇஎஃப் இதுல எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் லைனை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஏ ஓட எதிர் பக்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படினா கண்டிப்பா அது பியா இருக்க முடியாது ஏனா பி வந்து பக்கத்துல வந்துரும் அப்ப ஏ ஓட எதிர் பக்கம் கண்டிப்பா சியா தான் இருக்கும் அப்ப ஏ ஓட எதிர் பக்கம் என்னன்னு எழுதணும்னா சி ன்னு எழுதிரலாம் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட் டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக டியோட நெக்ஸ்ட் ஆல்பாபெட் இ எடுக்கக்கூடாது அப்போ டிக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும்னா எஃப் தான் இருந்திருக்கும் அப்போ டியோட எதிர்ப்பக்கம் வந்து எஃப் அப்படின்னு நம்ம எழுதிடலாம் ஸோ இது வரைக்கும் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது அப்போ நம்ம இது வரைக்கும் எதை செலக்ட் பண்ணலையோ அது ரெண்டும் தான் பேராக இருக்குது இங்கே நம்ம பிஏ செலக்ட் பண்ணல இங்கே இன்னும் இஏ செலக்ட் பண்ணல அப்போ பியோட எதிர்ப்பக்கம் கண்டிப்பாக ஈன்னு நம்மளால் எழுத முடியும் உங்களுக்கு இதை தான் க்வெஸ்சனில் கேட்பாங்க பியோட எதிர்ப்பக்கம் என்னென்னு தான் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இதை ரஃப் பேப்பரில் போய் வரைஞ்சி இதை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி தயவு செஞ்சு அந்த தப்பான வேலையை பண்ணாதீங்க ரஃப் ஷீட்டை கிளிக்கவே கூடாது ஸோ இதே மாதிரி இன்னொரு டயக்ராம் பாருங்கள் எக்ஸாமில் கேட்குற க்வெஸ்சன் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அன்ஃபோல்டட் கியூப் கொடுத்துட்டு 4 ஃபோல்ட் பண்ண கியூப் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபோல்ட் பண்ணால் இதில் எந்த டயக்ராம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு உங்களை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா இதில் எல்லாத்துக்கும் எதிர்ப்பக்கம் என்ன 3 ஜோடிகள் வரும் அந்த 3 என்னன்னு கண்டுபிடிச்சிடணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 6 எடுத்துக்கலாம் 6ஓட எதிர்ப்பக்கம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் இந்த 2வாக தான் இருக்கும் அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுக்கணும் அப்போ 6ஓட எதிர்ப்பக்கம் என்ன 2 தான் அப்போ 6ஓட எதிர்ப்பக்கம் வந்து 2ன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த 5ஓட எதிர்ப்பக்கம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 1ஆக தான் இருக்கும் அப்போ 5ஓட எதிர்ப்பக்கம் 5ன் எதிர் வந்து 1 நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க ரெண்டு பேரும் தான் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் அப்போ 4ம் தெரியும் எதிர்ப்பக்கம் 4ஓட எதிர்ப்பக்கம் வந்து 3 இது 3 தெரிஞ்சால் போதும் 3 பேரையுமே கண்டுபிடிச்சாச்சு இதை யூஸ் பண்ணி எது கரெக்ட் ஆன்சர்னு ஈஸியாக பிக் பண்ண முடியும் நம்மளால் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள் ஒரே ஒரு கான்செப்ட் தான் எதிர்ப்பக்கம் பக்கத்தில் பக்கத்தில் வராது அவ்வளோதான் இங்கே பாருங்களேன் இங்கே 4ம் 3ம் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு ஆனால் 4ஓட எதிர்ப்பக்கம் தானே தெரியும் அப்போ இது கண்டிப்பாக ஒரு தப்பான டயக்ராம் தான் செகண்ட் பாருங்கள் 6ம் 2ம் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு ஆனால் 6ஓட எதிர்ப்பக்கமே 2 தான் பக்கத்தில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ இதுவுமே ராங் ஆப்ஷன் தான் இங்கே பாருங்கள் 1, 6, 4 இதில் எதுவுமே எதிர்ப்பக்கங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை இதுவுமே கரெக்டாக இருக்கலாம் ஆனால் 4th ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு இது சொல்ல முடியும் நம்மளால் 4th ஆப்ஷனில் பாருங்கள் 1ம் 5ம் இருக்குது 1ம் 5ம் தான் எதிர்ப்பக்கம் ஆச்சு அப்போ கண்டிப்பாக இதுவும் ராங் தான் இதில் தான் எந்த எதிர்ப்பக்கமும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை அப்போ கண்டிப்பாக இந்த 3rd ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் இது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாண்டர்ட் டை அப்படின்னா நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா டைஸுமே ஸ்டாண்டர்ட் டைஸாக தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் இங்கே பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு 3ஓட எதிர்ப்பக்கம் என்ன 2ஓட எதிர்ப்பக்கம் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா கொடுத்துருக்க ரெண்டு டயக்ராம்லையும் ஏதாவது காமன் டேர்ம் இருக்கா எதுவுமே இல்லை இங்கே 1, 2, 3 இருக்குது இங்கே 4, 5, 6 இருக்குது அப்போ இது கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் டை தான் ஸ்டாண்டர்ட் டையோட
இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சம் ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணால் அதோட ஆன்சர் கண்டிப்பாக 7 வரும். ஒரு டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்மலாக டைஸில் எதுலேருந்து எது வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க, 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸ்டாண்டர்ட் டைஸில் நம்பர் 1 நம்பர் 6 எதிரெதிர் பக்கத்தில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸு. அதே மாதிரி 2 5 எதிரெதிர் பக்கத்தில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க, 3 4 எதிரெதிர் பக்கத்தில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட எல்லாத்தோட அடிஷனும் பாருங்கள், 7 வருது. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டைஸ். இந்த மாதிரி எதுவுமே காமனாக ரெண்டு டயக்ராமில் எதுவுமே காமனாக இல்லை, நோ காமன் அப்படின்னா அது ஸ்டாண்டர்டைஸ் தான். அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ 1 எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு 6 சொல்லுங்கள், அப்போ தானே அடிஷன் 7 வரும். அப்போ 3 எதிர்பக்கம் யாருன்னா கண்டிப்பாக அது 4 தான், ஏன்னா அடிஷன் 7 வந்தால் தான் அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோல்ட் பண்ண க்யூப்ஸ் கொடுத்துட்டு எதிர்பக்கம் கேட்பாங்க. இது வந்து ஆர்டினரி டை இல்லை நான் ஸ்டாண்டர்ட் டை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டாண்டர்ட் டைனா எதிர் எதிர் பக்கங்களோட அடிஷன் வந்து 7 வராது, அது வந்து எப்படி என்ன வேணாலும் வரலாம் அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு இப்போ டைப் 1 பாருங்கள், இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் க்யூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே க்யூபோட வேறு வேறு ஆங்கிள்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்னு சொல்லலாம். இது ரெண்டு ஒரே க்யூப்ஸ் தான். இப்போ இதோட க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று 5 எதிர்பக்கம் கேட்பாங்க இல்லை 1 எதிர்பக்கம் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்குறக்கு சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இது ரெண்டுல காமன் பாருங்கள், 3 காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது, அப்போ 2 நம்பர் காமனாக இருக்குது. ஸோ 2 நம்பர் காமனாக இருக்கிற ரெண்டு நம்பர் காமனாக இருக்க மாதிரி க்யூப்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எது வந்து காமனாக இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் தான் ஆப்போசிட் சைட்ஸாக இருக்க முடியும். அப்போ 1 எதிர்பக்கம் வந்து கண்டிப்பாக 5 தான், 1 எதிர்பக்கம் வந்து 5 தான். அதே போல் 5 எதிர்பக்கம், 5 ஆப்போசிட் சைடு என்னென்னு கேட்டாங்கன்னா 1 தான். இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே இந்த க்வெஸ்சனில் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா 3 என்ன 4 என்ன அப்படின்னு இந்த மாதிரி க்வெஸ்சனில் க்வெஸ்சன் கேட்க முடியாது அவங்களால. ஸோ 2 காமனாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்க 1 என்னன்னு பாருங்கள், இங்கே என்னன்னு பாருங்கள், அது ரெண்டும் தான் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாம். இது வந்து டைப் 2. இப்போ இதில் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு டயக்ராமில் எதெல்லாம் காமன் பாருங்கள், இதில் 4 மட்டும் தான் காமன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலோட பேர் வந்து கிளாக் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போய் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு டயக்ராம்க்கும் செகண்ட் டயக்ராம்க்கும் காமன் என்ன, நம்பர் 4 காமன். இப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 4லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்பர் எழுதணும். ஸோ கிளாக் வந்து இப்படி தான் சுற்றும் இல்லையா. ஸோ 4க்கு அப்புறம் இங்கே என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 5க்கு அப்புறம் 7 வந்திருக்கு. அப்போ இங்கே 4க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் 7 எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த 4லேருந்தும் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இங்கே இப்படி வரும்போது ஃபஸ்ட்டு 8 வருது, அதுக்கப்புறம் 9 வந்திருக்கு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 8 அதுக்கப்புறம் 9. ஸோ கண்டிப்பாக இந்த 5 எதிர்பக்கம் 8 தான் இருக்கும், 7 எதிர்பக்கம் கண்டிப்பாக 9 தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த 4 எதிர்பக்கம் என்ன மேம் அப்படின்னு கேட்கலாம். இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர் தான் அதோட எதிர்பக்கமாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 4 5 7 8 9. அப்போ இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர் வந்து 6 தான், 4 5 6 7 8 9 அந்த 6 நம்பர் கண்டினியூஸ் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர் வந்து கண்டிப்பாக 6 தான். அப்போ இங்கே கொடுத்துருக்க 4 எதிர்பக்கம் வந்து கண்டிப்பாக 6 தான் இருக்கும், அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். 5 எதிர்பக்கம் வந்து 8, அப்போ 8 ஆப்போசிட் வந்து 5 தான், 7 ஆப்போசிட் வந்து 9, 9 ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக 7 தான். ஸோ 4 அங்கே இல்லாத நம்பர் 6, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு கூட நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். அதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுத்தில் 1 காமனாக இருக்கா 2 காமனாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து 1 2 4 அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் 1 5 6 பாயிண்ட் இருக்குது. அப்போ இதுலேயும் 1 1 பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் 1 பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இதை நம்பராக யோசிச்சு எழுதுங்க, ஈஸியாக எழுதிடலாம். இரண்டுலேயும் காமனாக இருக்கிறது 1, அப்போ ஃபஸ்ட்டு 1 1 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராமில் 1லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பர் எழுதணும். அப்போ இங்கேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் வரும்போது ஃபஸ்ட்டு 2 வருது, அதுக்கப்புறம் 4 வருது, இதுதான் கிளாக்கோட டைரக்ஷன். ஸோ 2 போட்டு 4 எழுதணும். அப்போ இங்கே 2 அதுக்கப்புறம் 4 எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த டயக்ராமில் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் வரணும். ஸோ இது கிளாக் வைஸில் வரும்போது ஃபஸ்ட்டு 5 வருது, அதுக்கப்புறம் 6 வருது. இங்கே 5 டாட்ஸ் இருக்குது, இங்கே 6 டாட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 5 போட்டுட்டு இங்கே 6 போட்டுடணும். அப்போ கண்டிப்பாக 2 ஆப்போசிட் வந்து 5 தான், 4 ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக 6 தான் இருக்கும். அப்போ இந்த 1 ஆப்போசிட் என்னவாக இருக்கும்ன்றது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இதில் 5 சைடு வந்துடுச்சு, 1 2 3 வரல பாருங்கள், 4 5 6 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1 ஆப்போசிட் சைடு என்னவாக இருந்திருக்கும்னா 3 தான் இருந்திருக்கும். ஸோ 2 ஆப்போசிட் சைடு வந்து 5, 4 ஆப்போசிட் சைடு வந்து 6, 1 ஆப்போசிட் சைடு வந்து 3. இதுதான் ரூல், உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு கடைசி டைப் மட்டும் பார்த்துடலாம்.
இது பாருங்கள், இது உங்களோட லாஸ்ட்டு டைப். இந்த மாதிரி மூணு கியூப்ஸ் கொடுத்துருவாங்க, இது எல்லாமே ஒரே கியூபோட வேறு வேறு டைரக்ஷன் தான். இதில் க்வெஸ்சன் பாருங்கள், மூணின் எதிர்பக்கம் என்ன, இல்லை வாட் இஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் த்ரீன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மூணு டைஸையும் கம்பேர் பண்ணி இந்த த்ரீக்கு ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க மொத்தமாக என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஆறு நம்பர் இருக்குது. இந்த ஆறு நம்பர் தான் இந்த கியூப்பில் இருந்திருக்கும். இந்த ஆறில் எது வந்து இந்த த்ரீக்கு ஆப்போசிட்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த்ரீக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக த்ரீ வரவே முடியாது. ஸோ த்ரீ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கியூப்பில் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வர்ற நம்பர் வந்து எதிர்பக்கமாக இருக்கவே முடியாது. ஏன்னா த்ரீக்கு எதிர்பக்கம்ன்றது இந்த பக்கம் பின்னாடி இருக்குது. அப்போ இது ஒன்றும் டூவும் கண்டிப்பாக எதிர்பக்கமாக இருக்காது இல்லையா. அப்போ இந்த ஒன்றும் டூவும் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் கிடையாதுன்றது கட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் த்ரீயோட ஆப்போசிட் இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா கீழே பாட்டமுக்கு போயிருக்கும். இந்த ஃபைவ் வந்து பக்கத்தில் இருக்குது, இந்த ஒன்றும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஒன்று கிடையாதுன்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த ஃபைவும் என்னவாக இருக்க முடியாதுன்னா ஆப்போசிட்டாக இருக்கவே முடியாது. ஏன்னா இது பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், த்ரீக்கு பக்கத்தில் ஃபோர் இருக்குது, டூ இருக்குது. ஸோ ஃபோரும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறதுனால எதிர்பக்கமாக இருக்க முடியாது. அப்போ இந்த ஃபோரும் என்ன ஆகிடுதுன்னா கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு சைடு தான் சிக்ஸு. சிக்ஸ் தான் கண்டிப்பாக மூணோட எதிர்பக்கமாக இருந்திருக்கும், அதாவது ஆப்போசிட் சைடாக இருந்திருக்கும். அந்த ஆறுன்றது வந்து உங்கள் டயக்ராமில் எங்கேயுமே தெரியல, ஆனால் அந்த ஆறு தான் உங்களோட ஆன்சர். ஆறுன்றது இங்கே எங்கேயுமே தெரியலன்னு அதை சூஸ் பண்ணாமல் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய டயக்ராம் கொடுக்கும்போது எதெல்லாம் பக்கத்தில் இருக்குதுன்றதை கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது என்னென்னு பார்த்து எதிர்பக்கம்னு எழுதுங்க. அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Thank you for watching. If you like our videos, subscribe our channel for more videos.